தமிழக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு திருப்தி அளிக்கவில்லை என்று மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ சின்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமை பார்வையிட வந்திருந்த அவர், சட்டசபையில் அனைத்து கட்சிகள் இருந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றார். தங்களது கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்ததால் எதிராக வாக்களித்ததாக அவர் கூறினார். சுயமாக ஒரு வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு வாக்களிப்பதுதான் ஜனநாயக மரபுகளை காப்பாற்றுவதாக அமையும் என்று எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆனால் சட்டமன்றத்தினுடைய தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்னதாக யானைகள் முகாமை பார்வையிட்ட எம்எல்ஏ சின்ராஜ் யானைகளுக்கான உணவுகள், மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார்.